வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் காதல் தேவதை எபிசோட் 51. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட். அகிலா ஹவுஸ். அகிலா ஆதி நேரத்தில் கிஸ் பண்ணுறாங்க. ஆதி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஐயர் மந்திரம் சொல்ல சொல்ல ஆதியும் சொல்கிறாரு. அப்புறம் ஐயர் பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அங்கே மாயா ஸ்மைலோடு நடந்து வந்து ஆதி பக்கத்தில் உட்காடுறா. ஆதி மாயாவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. மாயா வெக்கப்படுறா. ரெண்டு பேரும் மந்திரம் சொல்கிறாங்க. அகிலா, புருஷ், ராஜபாட்டி எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. ஆதி மாயாவை பார்க்குறாங்க. அப்படியே இன்னும் ரெண்டு பேரோட ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே அருணும் ஐஸோட ஃபேஸ் கோவத்தில் செவந்திருக்கு. ஐயர் மாங்கல்யத்தை கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அகிலா ஐசுவை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஐசு வேறு வழி இல்லாமல் வாங்க ஐயர்கிட்ட போகிறா. அப்போ ஆதி ஐசுவோட ஃபேஸை பார்க்குறாரு. அப்போ ஆதி ஐசுவோட ஃபேஸை பார்க்குறாரு. அவளோட பார்வை ஒரு மாதிரி அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே ஒரு லுக்கோடு வாங்கிட்டு போகிறான். ஆதிக்கு அந்த பார்வை செருப்பில் அடித்த மாதிரி இருக்குது. அப்புறம் அருணை பார்க்குறாரு. அருண் ஃபோனில் ஏதோ நோண்டிகிட்ருக்காரு. அவர் ஆதியை கண்டுக்கவே இல்லை. ஆதிக்கு மனசு பாரமாக இருக்குது. அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்காரு. ஐசு தாலியை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு ஐயர்கிட்ட கொடுக்குறா. ஐயர் தாலியை பூஜை பண்ணி ஆதி கையில் கொடுக்குறாரு. ஆதி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் உட்காந்துருக்காரு. அப்போ அகிலாமா ஆதி ஷோல்டரை தொடுறாங்க. ஆதி நினைவுக்கு வராரு. ஆமாம், அகிலா ஸ்மைலோட, என்னாச்சுப்பா, தாலியை வாங்கி கட்டு. ஆதி தாலியை வாங்கி மாயா கழுத்தில் கட்ட போகிறாரு. அப்போ போலீஸ் நிறுத்துங்க. அப்போ போலீஸ் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஷாக்காக நிமிந்து பார்க்குறாங்க. போலீஸ் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அகிலா கோவமா, இன்ஸ்பெக்டர், நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியுதா? இது என் பையன் கல்யாணம், இதை நிறுத்த சொல்ல நீங்கள் யார்? இன்ஸ்பெக்டர், சாரி மேடம், உங்கள் பையன் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஷாம் சிந்து உள்ளே வராங்க. ஆதி ஹாப்பியாக ஷாம்னு தாலியை கீழே வச்சுட்டு மேடையிலேருந்து கீழே இறங்குறாரு. இல்லை கோமா, வாட், ஆதி மேலே கேஸ் யார் கொடுத்தது? அப்போ நான் தான் கொடுத்தேன்னு ஒரு வாய்ஸ். திரும்பி பார்த்தா அங்கே ஷாம் சிந்துவும் கிட்ட வராங்க. ஒரு ஷாம், நீயா? ஷாம், ஆமாம், நான் தான் ஆதி மேலே கேஸ் கொடுத்தேன். அகிலா கோவமா, ஏழை தைரியம் இருந்தால் என் பையன் மேலேயே கேஸ் போடுவேன்னு சட்டையை பிடிக்கிறாங்க. ஆனால் ஷாம் எதுவும் ரேட் பண்ணாமல் நிற்கிறாரு. அகிலா கோவமா, இவன் சொன்னால் என் பையன் மேலே கேஸ் போடுவீங்களா? என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும். ஆதி, நீ போய் மணமேடையில் உட்காந்து மாயா கழுத்தில் தாலி கட்டு. இன்ஸ்பெக்டர், சாரி மேடம், உங்கள் பையன் தாலி கட்ட போனால் நாங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டி வரும். அகிலா கோவமா, இன்ஸ்பெக்டர்னு கத்துறாங்க. என் பையன் ஏன் தாலி கட்டக்கூடாது? இன்ஸ்பெக்டர், ஏன்னா உங்கள் பையன் ஆதிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. ஷாக் ஆக வேண்டியவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அகிலா, இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. என் பையன் எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். ஷாம் கோவமா, எங்கே அது உங்கள் பையன் வாயால் சொல்ல சொல்லுங்கள். அகிலா ஷாமை தெனாவட்டாக பார்த்துட்டு, ஆதி சொல், நீ அம்மா பார்த்துருக்க பொண்ணை தவிர வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணலைன்னு? ஆதி அமைதியாக நிற்கிறாரு. அகிலா ஆதி ஷாக்காக பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஷாம் கோவமா, அவன் சொல்ல மாட்டான். நான் ஒன்றும் உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லலை. ஏன்னா அது உங்கள் ஃபேமிலி பர்சனல். ஏன்னா அந்த பொண்ணு கூட சண்டை போட மாட்டா. அவளுக்கு பிரச்சனை பண்ணக்கூட தெரியாது. ஆனால் நாளைக்கு உங்கள் பேர பசங்க, ஐ மீன் உங்கள் பையனோட குழந்தைங்க, உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, என் அம்மாவை விட்டுட்டு வேறு பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு. அகிலா ஷாக்கு. புருஷ் ஷாக். என்ன ஷாம் சொல்கிறேன், ஆதிக்கு பசங்க இருக்காங்களா? அப்போ சிந்து, ஆமாம் இருக்காங்கன்னு சொல்கிறான். ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அகிலா கல்யாணத்துக்கு வந்தவங்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கன்னு கை எடுத்து கும்பிட்றாங்க. எல்லோரும் போயிடுறாங்க. ஷாம், இன்ஸ்பெக்டர், நீங்களும் கிளம்புங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இன்ஸ்பெக்டரும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அகிலா உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. புருஷ், நீ சொல்கிறது உண்மையா ஷாம்? சிந்து, எல்லாம் உண்மைதான் ஐயா. ராஜி பாட்டி, உனக்கு தெரியுமா யார் அந்த பொண்ணு? சிந்து. சிந்து கண்ணில் கண்ணீரோட, அம்மு தான் பாட்டி.
அகிலா புருஷ் ராஜி பாட்டிக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. புருஷ் என்ன சொல்ற நீ? சிந்து அழுதுட்டே, ஆமாண்ணா சுந்தர் தாத்தாவோட பேத்தி பார்வதி தான் சொல்றேன். ராஜி பாட்டி, அப்போ அந்த ஆக்சிடென்ட்ல அம்மு சாகலையா? சிந்து, இல்ல பாட்டின்னு தலையாட்டுறா. அவ அவங்களோட இல்ல, அவளை கல்யாணம் பண்ணி உங்க பேர வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாரு. அகிலாக்கு எல்லாம் இருண்டு போன மாதிரி இருக்கு. டூ ஸ்டெப் பேக் போய் கீழே விளர மாதிரி போறாங்க. ஆதி அம்மான்னு பிடிக்க போறாரு. ஆனா அகிலாமா டிராபிக் சிக்னல் காட்டுறாங்க. அப்புறம் ஷியாமா பார்த்து, எனக்கு ஒண்ணுமே புரியல, தெளிவா சொல்லு ஷாம்னு கலங்கன கண்களோட கேக்குறாங்க. ஷாம் எல்லாத்தையும் மியூட்ல சொல்றாரு. ஆதி அம்மு ஃபர்ஸ்ட் சந்திப்புல இருந்து ஆதி அம்முக்கு குழந்தை பிறந்த வரைக்கும், ஷாம் நான் அம்முக்கு குழந்தை பிறந்த டூ மந்த்லயே இந்துக்கு டெலிவரின்னு நாங்க எங்க ஃபேமிலியோட போயிட்டோம். 1.5 வருஷம் அப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் அருண் எனக்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ வீட்டுக்கு வந்திருக்காரு, அண்ணி எங்கன்னு கேட்டா என் மேல எரிஞ்சு விளையாடுறாருன்னு சொன்னான். பதட்டமா ஓடி வந்து ஆதி விசாரிச்சேன். அவன் குடிச்சிட்டே, எனக்கு அவ கூட வாழ பிடிக்கல, அவளை பத்தி பேசாதீங்க, உங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, போங்கடா வெளியன்னு சொல்லிட்டான். ஷியாம், அதுக்கப்புறம் நான் உங்கள் பையன் கூட பேசுறதே இல்லை. ஆயா கோவமா, ஹலோ மிஸ்டர், அவ தான் ஆதி வேணான்னு விட்டுட்டு போனான். அப்புறையும் ஆதி தப்பு சொல்கிறேன். ஷியாம் கோவமா, நான் உங்ககிட்ட பேசலை. ஆதி கோவமா, அவனும் தப்பா சொல்லலையே, விட்டுட்டு போனது அவ தானே. ஷியாம் கோவமா டேனு சட்டையை பிடிக்கிறாரு. ஆதியை டூ ஸ்டெப் பேக் தள்ளிட்டு போய் கையெடுக்கிறாரு. ஏய், அவனை விட்டுட்டு போயிருக்கணும்னா அவ தாத்தாவையும் அவளோட உயிருக்கு உயிரான தங்கச்சியும் கொண்டையே அப்பவே போயிருக்கணும். இல்ல உன் வாரிச பெத்தாளே, அப்ப அவ கூட இல்லாம தண்ணி அடிச்சு கூத்தடிச்சியே அப்ப போயிருக்கணும். அப்பெல்லாம் போகாதவ அன்னைக்கு போயிருக்கானா? அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு, அதுக்கு நீ தான் காரணமா இருந்திருப்ப. இது எல்லாத்தையும் கேட்டு 5 பேர் செம ஷாக்கு. இது எல்லாத்தையும் கேட்டு 5 பேர் ஷம்ம ஷாக்கு. நெக்ஸ்ட் 2 பேர் யாருன்னா வனஜாவ மித்ரவன் தான். அகிலா சென்னைக்கு வந்த உடனே வனஜாவ மித்ரம் அகிலா மனச மாத்தி டேரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாம், சாரி ஆண்டி, நான் உங்க கனவை கலைக்க வரல, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 வீக்ல அம்மா அவ குழந்தைங்களோட இங்க வரா, அதுவும் அருணாயசும் அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணி கெஞ்சனது நாள தான் வரா. அவ வந்ததும் உங்க பையனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பையனுக்கு கல்யாணம் வச்சுக்கோங்க. நான் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் ஹஸ்பண்டாக பார்த்துடுவேன். அது ஷாக்காக ஷாம பார்க்குறாரு. நெக்ஸ்ட் ஆதி ரூமில் நின்று கண்ணாடியில் அவரோட முகத்தை பார்க்குறாரு. தொடரும்.